ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க. நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏத்த ரெசிபின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி எலும்பு குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்த்துடலாங்க. எலும்பா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா போன் பீஸாக போட்டுக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேங்க. ரெண்டு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆறு பீஸ் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, ரெண்டு கிராம்பு, ரெண்டு பீஸ் பட்டை, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு. இவ்வளோ தாங்க தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ரெண்டு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இந்த டைமில் கிராம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு பீஸ் பட்டை, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சோம்பு. ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்தீங்கன்னா இந்த அளவு போட்டாலே கரெக்டாக இருக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகா, அஞ்சாறு பீஸ் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி. நீங்கள் தட்டி போடுறதுனால போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன், அதுவும் நான் ஆட் பண்ணிக்கலாம். கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் கரெக்டாக இருக்குங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஒரு 5 to 7 minutes நல்லா வெங்காயம் வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. 7 minutes அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் நீங்கள் அடுப்பை வேகமாக வச்சிட்டிங்கனாலும் அடி பிடிச்சிரும். ஸோ பார்த்து ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1.5 tablespoon அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் பார்த்திங்கன்னா நான் 1 tablespoon போடுறேன். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. 3 tablespoon நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நாட்டுக்கோழினாலே நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் 1/2 tablespoon மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நாட்டுக்கோழி, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியோட தோலையும் உரிச்சனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாத்திரம் சூடாக இருக்கனால நமக்கு அடி பிடிக்குது. அந்த கறியோட தண்ணி வர வர நமக்கு உருண்டு வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், கறி உருண்டு தண்ணி பிரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கோல்டு இருக்கவங்களாம் அடிக்கடி எடுத்துக்கணும். அதுவும் இந்த மாதிரி கிளைமேட்டில் அதிகமாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய நாட்டுக்கோழி ரெசிபிஸ் போட்டிருக்காங்க. பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது நாட்டுக்கோழி ரெசிபிஸ் தேவைனாலும் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அரைச்சி ஊற்றின விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலாலாம் பார்த்திங்கன்னா கறியில் நல்லா கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுறலாங்க. ஒரு 2 minutes ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். மசாலாலாம் பாருங்கள் நல்லா கறியோட கோட் ஆகிடுச்சு. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க.
நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ரைஸ்க்கு, டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க. இது இல்லாமல் நம்ம சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம், கறி முழுகிற அளவுக்கு. இல்லை தண்ணி குழம்பு தானே, ஸோ நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாங்க. நல்லா நாட்டுக்கோழி கொலைய வேக விட்டுக்கலாம். 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 5 விசில் வந்துருச்சுங்க, சவுண்ட் அடங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சிருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும், நாட்டுக்கோழிங்கிறனால எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். கறி வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு, தொட்டணுமே அப்படி இதாகுது பாருங்கள். தாளிச்சிடலாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். அது இந்த குழம்போடு கலந்துக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டான நாட்டுக்கோழி எலும்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரைஸ் டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.